கேட்டு இதயம் குளிருதடா நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா ஆண்டவரும் உலக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். மாமரை மன்னா தியானத்தில் இணைந்திருக்கக்கூடிய உங்களோடு ஆண்டவருடைய அருளும் அமைதியும் நிலைத்திருப்பதாக. இன்றைய நாளில் நாம் தியானிக்கக்கூடிய இறை மைந்தருடைய கட்டளை, திடன் கொள்ளுங்கள், பி ஹரேஜ், யோவான் 16:33. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே தம்முடைய சீடர்களோடு நீண்ட சொற்பொழிவை எல்லாம் ஆட்சி கொண்டிருந்தார். எதிர்காலத்தை குறித்த அநேக காரியங்களை பேசுகின்றார். அவிதம் பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு கட்டளை, திடன் கொள்ளுங்கள். ஏன் அவர்கள் திடன் கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை இந்த உலகத்தில் தம்முடைய பணியை செய்வதற்காக பக்குவப்படுத்தி இருந்தார். அந்த பணியை செய்வதற்கு ஒரு திடன் வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். அதை தான் இங்கு அவர் அவர்களுக்கு வலியுறுத்தினார். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம், உலகத்தில் இருக்கையில் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், பிரதான ஆசாரியருக்குரிய ஜபத்திலே, உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜபம் பண்ணாமல் என்று அவர் ஜபிக்கிறார். உலகத்திலே அங்கு சீடர்கள் வாழ வேண்டும். பல நேரங்களில் நினைக்கிறோம், அப்படியே கடவுள் நம்மளை மேலே எடுத்துக்கிட்டா என்ன, அவருடைய ராஜ்யத்தில் அப்போனா சின்ன வயசில் இருந்துட்டா. நோ, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கென்றும் இந்த உலகத்தில் திட்டங்களை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் திடன் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது திடன் நமக்கு வேண்டும். இரண்டாவது, உபத்திரவத்தின் மத்தியில் திடன் கொள்ளுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். பல நேரங்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவ போதனைகள் உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இல்லை என்று தவறாக போதிக்கிறது. ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், தெர் இஸ் நோ சஃபரிங்ஸ், தெர் இஸ் நோ சஃபரிங் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட், தோஸ் ஹூ பிலீவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, தவறு, இது தவறான ஒரு போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதம் போதிக்கவில்லை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். அந்த உபத்திரவங்களின் மத்தியில்தான் அவர் திடனாக இருக்க சொன்னார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொன்னார். எவ்வளோ உபத்திரவமான பாதை, அதில் திடன் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, உலகத்தின் ஜெயித்ததினால் திடன் கொள்ளுங்கள். நாம் திடன் கொள்வதற்கு பின்னணி அடிப்படை என்ன? இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாம் உலகத்தில்தான் இருக்கிறோம், உபத்திரவங்களின் மத்தியில் தான் இருக்கிறோம், ஆனாலும் உலகம் இயேசுவால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் திடன் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு இந்த உலகத்திலே தோற்கவில்லை, சிலுவைகளை வெச்சு சிறந்தார், மகிமையுள்ளவராக உயிர்த்தெழுந்தார், நியாயாதிபதியாக வர இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நாம் திடன் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தை கண்டு சோர்ந்து விடக்கூடாது, உபத்திரவத்தை கண்டு பயந்து போய்விடக்கூடாது, திடன் உள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். சார்ல்ஸ் பிரைஸ் ஜோன்ஸ் என்பவர் 1865 முதல் 1949 வரை வாழ்ந்தவர். இவர் ஒரு போதகர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போதகம் செய்து கொண்டிருக்கின்றார். ஹி வாஸ் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் த சர்ச்.
அப்பொழுது திடீரென போர்ச்சவர்கள் அந்த ஆலயத்திற்குள் வருகிறார்கள். பயமுறுத்துகின்றார்கள். இவரோ தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு வீரன் அவரிடத்தில் சென்று தன்னுடைய கைத்துப்பாக்கி அவரிடத்தில் நீட்டி பிரசங்கத்தை நிறுத்து என்று கட்டளையிடுகின்றான். இவரோ, நான் என்னுடைய வேலையை செய்கின்றேன், நீ செய்ய வேண்டிய உன்னுடைய வேலையை செய். நான் என்னுடைய வேலையை செய்கின்றேன், நீ செய்ய வேண்டிய உன்னுடைய வேலையை செய் என்று சொல்கின்றான். அவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த வீரன். இவரோ இன்னும் சத்தமாக தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை பலிபிடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றார். அந்த வீரனுக்குள் கோபம். பிரசங்கத்தை நிறுத்து என்று கட்டளையிடுகின்றான். இவரோ, நான் என்னுடைய வேலையாகிய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய வேலை சுட வேண்டியது, சுடு. நான் என் வேலையை செய்கிறேன், நீ உன் வேலையை செய் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பிரசங்கத்தை ஆரம்பித்தாராம். அந்த வீரனோ தலை குனிந்தவனாக வெளியே சென்று விட்டானாம். அந்த அளவிற்கு தைரியமாக திடன் கொண்டு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் மத்தியிலே இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே ஊழியத்தை செய்தவர்தான் இந்த சார்ல்ஸ் பிரைஸ் ஜோன்ஸ் என்பவர். கிறிஸ்து சபையை ஸ்தாபித்தவர், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த திட நம்பிக்கை நமக்கு வேண்டும். பயமில்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை என்பது திடமுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் காரணராயிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. திடன் கொள்ளுகள் என்று எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், கட்டளையிட்டு இருக்கிறீர். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் திடன் கொண்டு வாழ அருள்தாரும். பயம், அவிவிசுவாசம், சந்தேகம், இன்னும் பலவிதமான குழப்பமான எண்ணங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றும். நேர்மாத்திரம் மகிமைப்படுவீராக. தியானத்தில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஆமேன்.